மளிகைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் எப்படி வாங்கணுங்கிறது பத்தி ஒரு பதிவு பண்ணி இருந்தேங்க. அந்த பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்திருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பொருட்கள் வாங்குறது மட்டும் பத்தாதுங்க, அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், கெடாம இருக்கிறது எப்படிங்கறத பத்தி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. பாருங்க இன்னைக்கு என்ன வீடியோனா அந்த பொருட்களை எப்படி பதப்படுத்துறது, எப்படி கெடாம வைக்கிறதுங்கிறத பத்தி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. வாங்கிட்டு வந்த பருப்புகளைங்க தினமுமே ஒட்டுக்கா எல்லா பருப்பு காய வைக்க முடியாதுங்க, தினம் ரெண்டு ரெண்டு பருப்பை எடுத்து காய வைங்க. பாருங்க முதல்ல தவர பருப்பு காய வைங்க. நல்ல ஒரு லேசான துணியை, காட்டன் துணியை மட்டமாடியில விரிச்சு விட்டுருங்க. விரிச்சு விட்டுட்டு காலையில 7 மணி வாக்குல கொண்டு போய் காய வைங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் காயிட்டுங்க, லேசா பரப்பி விடுங்க. இடையில மட்டும் போய் அப்பப்ப நல்லா கை வச்சு கலக்கி விடுங்க. இப்படி நல்ல வெயில்ல ஒரு நாள் காஞ்ச போதுங்க. ஒரு நாள் காஞ்ச பிறகு சாயந்தரம் என்ன பண்றீங்க, எடுத்துட்டு வந்து வச்சிடுறீங்க. உடனுக்குடனே சாக்கள் போட்டு கட்டி வச்சிடாதீங்க. அந்த கீட்டோட கட்டும் போது பூச்சி பிடிச்சது. அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க காட்டன் சாக்குங்க, அரிசி சாக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சாக்குல அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இப்ப மாசத்துக்கு வந்து நம்மளுக்கு 1.5 கிலோ 2 கிலோ துவரம் பருப்பு பிடிக்கும். அதைய இந்த மாதிரி துவரம் பருப்பை உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு பிடிக்குமோ இந்த மாதிரி ஒரு சம்பளத்துல எடுத்துக்கோங்க. பாக்கி இருக்கிற பருப்பை என்ன செய்யறீங்க அப்படின்னா, பாருங்க வரமிளகாங்க, காம்போடு இருக்கிற 4 மிளகாய இந்த பருப்போட போட்டு கட்டி வச்சிடுறீங்க. எதுக்கு செய்யறது இந்த மாதிரி அப்படின்னா, பூச்சி எல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க, செல்லு பூச்சி எல்லாம் ஒண்ணும் பிடிக்காது. இந்த மாதிரி மிளகாய போட்டு விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்படி சாக்க நல்லா டொயின் கயிறு ஒண்ணு எடுத்து வச்சு டைட்டா கட்டி வச்சிருங்க. மந்த்லி ஒன்ஸுங்க பருப்பு முடியும் போது நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தது எப்படி எடுக்கணும்னா சாக்க அவுத்துட்டுங்க. ஈர கை வைக்க கூடாதுங்க, அதே மாதிரி ஈர கப்பும் வைக்க கூடாதுங்க. ஈரம் இல்லாத ஒரு கப் எடுத்து நீங்க சம்படத்துல எடுத்து வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு நம்ம எப்படி பதப்படுத்தணுமோ அதே மாதிரி தாங்க பாக்கி இருக்கிற பருப்புகளை எல்லாம் பதப்படுத்தணும். அதாவது அது என்னென்ன பருப்பு அப்படின்னாங்க, உளுந்தம்பருப்பு, கொள்ளு, சுண்டல் கடலை, அவரை பருப்புங்க, பச்சைக்கடலை பருப்பு. இந்த பருப்புக்கு அதே மாதிரி தாங்க நல்லா காய வச்சு ஒரு காட்டன் பையில போட்டு 4 மிளகாய் போட்டு எடுத்து வச்சிருங்க. பாருங்க கொள்ளுக்கெல்லாங்க அவ்வளவு சீக்கிரம் பூச்சி எல்லாம் வராதுங்க. இருந்தாலுமே நம்ம காய வச்சு இந்த மாதிரி மிளகாய் போட்டு கட்டி வச்சிருங்க. பாருங்க 6 மாசம் கழிச்சு நீங்க பார்க்கும் போது ஒவ்வொரு கொள்ளு வந்து நல்ல சவப்பா இருக்குங்க. அப்ப அந்த கொள்ளுடைய டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பருப்பாகட்டும் அந்த கொள்ளுல நீங்க என்ன செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட் கூடி வருங்க. சும்மா இந்த மாதிரி ஒரு தடவை காய வச்சு மிளகாய் போட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்தது பாருங்க பச்சை பயிரும் தட்டைப்பயிரும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதுக்கு மிளகாய் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாங்க. பச்சை பயிரையும் தட்டைப்பயிரையும் ஒரு நாள் நல்லா காய வச்சிருங்க. காய வச்சுட்டு சும்மா ட்ரையா லேசா வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம சமையலுக்கு செய்யும் போதே வறுத்து தாங்க செய்வோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ட்ரையா வறுத்து வச்சிருங்க. மிளகாய் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாங்க. வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி காட்டன் பையில போட்டு கட்டி வச்சிருங்க. பாருங்க தட்டைப்பயிரில் மட்டும் இன்னொன்னு சொல்றேங்க, இப்ப வடைக்கெல்லாம் போடணும் அப்படின்னா நம்ம வறுத்தா நல்லா இருக்காதுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேங்க, ஒரு படி ஆகிற மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டேங்க. பாக்கி இருக்கிற தட்டைப்பயிரை நான் வறுத்து வச்சுட்டேங்க. லேசா இந்த மாதிரி வறுத்து பையில போட்டு எடுத்து வச்சிருங்க. பாசி பருப்பு, தாளிக்கிழமை இல்லைங்களா வெள்ளுளுந்தும் பருப்பு, அது கோதுமை புரணைங்க. இந்த மூடையை என்ன செஞ்சிருக்கேன்னா நல்லா காய வச்சு ஆற வச்சு ஒரு காட்டன் பையில எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதுக்கு மிளகாயெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, சும்மா கயிறு போட்டு காட்டன் பையில கட்டி வச்சிருங்க. கோதுமை ரவை என்ன பண்ண, ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டேங்க. காய வச்சு ஆற வச்சு ஒரு சம்படத்துல எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது பூச்சியும் பிடிக்காது, எறும்பும் வராதுங்க. பாருங்க யூஸ் பண்றதுக்கு கையில் எடுக்காம ஒரு கப் ஒன்னு போட்டுருங்க. டம்ளர் மாதிரி ஒன்னு போட்டீங்கன்னா ரவை சீக்கிரம் கெடாதுங்க. வெள்ளரவை என்ன செய்யணும்னாங்க, ட்ரையா வறுத்து வச்சிருங்க. ஆயில் எல்லாம் ஒன்னும் ஊத்தாதீங்க, சும்மா ட்ரையா வறுத்து வச்சுட்டாலே போதுங்க. புழு பூச்சி செல்லெல்லாம் ஒன்னும் பிடிக்காதுங்க. அதே மாதிரிங்க அதுல ஒரு கப் ஒன்னு போட்டு விட்டுருங்க. எடுக்கும்போது நம்ம ஈரக்கைப்படாம எடுக்கும்போது ரவையும் கெடாதுங்க. பொட்டுக்கல்ல பாருங்க, ஒரு நாள் முழுவதும் நல்லா காய வச்சங்க. காய வச்சு ஆற வச்சு ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுட்டங்க. பருப்பு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தாதாங்க சட்னி நல்லா டேஸ்ட் வரும். அதுக்குள்ளே அப்படிதாங்க ஒரு டம்ளர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம கையில் எடுக்காம இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணும்போது பருப்பு சீக்கிரம் கெடாதுங்க, நவுக்காது. அவளுங்க ஒரு நாள் காய வச்சு எடுத்து சம்படத்தில் போட்டு வச்சுட்டங்க. மஞ்சத்தூள் என்ன பண்ணிருக்கேன்னாங்க, ஒரு 4 மணி நேரம் மட்டுங்க சில்வர் தட்டத்துல போட்டு காய வச்சுங்க. ரொம்ப நேரம் காய வைக்காதீங்க, ஒரு மாதிரி ஆயிரும். அதனால 4 மணி நேரம் மட்டும் காய வச்சா போதுங்க. காய வச்சு ஆற வச்சுங்க. மஞ்சத்தூளை கண்ணாடி பாட்டில போட்டு வைங்க, அப்ப மனமா இருக்குங்க. பிளாஸ்டிக்ல எல்லாம் ஒன்னும் போடாதீங்க, ஒன்னா கண்ணாடியில போடுங்க இல்லைன்னா சில்வர் சம்படத்துல போடுங்க. மல்லி என்ன செஞ்சேன் அப்படின்னாங்க, சாம்பார் தூள் மல்லித்தூள் எல்லாம் அரைச்ச வரங்க. நம்ம டெய்லி யூஸுக்கோசரம் வர மல்லி வந்துங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க, முழு மல்லி. அதை என்ன பண்ண அப்படின்னா ட்ரையா வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க.
அடுத்தது சீரகம், கடுகு, குருமிளகு, வெந்தயம் இதையெல்லாம் என்ன செஞ்சேன்னாங்க, ஒரு நாள் நல்லா காய வச்சங்க. காய வச்சு ஆற வச்சு பாட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. சோம்பு கசகசாவை என்ன செஞ்சேன் அப்படின்னாங்க, ஒரு சில்வர் தட்டில் போட்டு 2 மணி நேரம் மட்டும் காய வச்சங்க. ரொம்ப நேரம் காய வைக்க கூடாதுங்க, ஒரு 2 மணி நேரம் காய வச்சு ஆற வச்சுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிருங்க. அப்படி வைக்கும் போதுங்க அந்த வாசனை நல்லா இருக்குங்க, வாசனை அவ்வளவு சீக்கிரம் போகாதுங்க. அதனால நான் கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிருக்கேங்க. வாங்குற புளி எப்படி இருக்கணும்னா இனிப்பு கலந்த புளிப்பா இருக்கணும். அந்த மாதிரி வாங்கும் போது நீங்க வைக்கிற சாம்பார் ஆகட்டும் புளி குழம்பாகட்டும் இனி டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். புளி வாங்கின வரையே ஒரு நாள் முழுவதும் வெயில்ல வைங்க. வெயில்ல வச்சுட்டு பாருங்க, புளியில இந்த மாதிரி குச்சி கொட்டையெல்லாம் இருக்கும், இதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா காய வச்சு ஒரு மண் பாத்திரமோ அல்லது ஜாடியில அமித்து வைங்க. கொஞ்சம் உப்பு போட்டு புளி அமித்து வைங்க. உப்பு எதுக்கு போடுறது அப்படின்னா, நம்ம 1 இயர் வரைக்கும் வச்சிருக்கும் போது இந்த புளி வந்து சீக்கிரம் கருப்பாகாதுங்க, புளி அப்படியே இருக்கும், கலர் மாறாது. முதல்ல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு எடுத்து இப்ப ஜாடியில தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சம் புளி எடுத்து போட்டு நல்லா அமித்து விடுங்க. இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போடும்போது ஜாடியில புளியும் நிறைய பிடிக்கும், நல்லா அமித்து வைக்கலாம். ஜாடியில ஃபுல்லா போட்டுட்டேன். கடைசியில் என்ன பண்ணணும், மறுபடியும் கொஞ்சம் உப்பை தூவி விட்டுருங்க. நம்ம சமையலுக்கு எடுக்கும் போது அளவா 1 கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க, ஈரக்கை வைக்காதீங்க. அப்படி இருந்ததுன்னா 1 இயர் வரைக்கும் கெடாது. பாருங்க, இந்த மாதிரி தான் புளி வாங்கணும். இந்த மாதிரி உப்பு போட்டு பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த புளியானது 1 இயர் வரைக்கும் இப்படியே இருக்கும், கருப்பும் ஆகாது, நீங்க செய்யற சமையலும் நல்லா இருக்கும். எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி பதப்படுத்திக்கோங்க. இந்த பதப்படுத்தின பருப்புகள் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்டோர் ரூம் இருந்தா ஸ்டோர் ரூம்ல வைங்க, இல்ல சமையல் ரூம் ரேக் இருந்ததுன்னா அந்த ரேக்ல காத்தோட்டமா இருக்கிற இடத்துல வைங்க. ஈரம் எல்லாம் ஒண்ணும் படக்கூடாதுங்க. பாருங்க, 6 மாசம் கழிச்சு பூச்சி எல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க. அப்படி பிடிச்சிருந்தா கூட 6 மாசம் கழிச்சு வெயில்ல 1 மணி நேரம் எல்லா பருப்புகளையும் போட்டு எடுத்து இந்த மாதிரி பையில் போட்டு கட்டி வைங்க. பாருங்க, நான் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, நம்ம காசு கொடுத்து வாங்குறாங்க அந்த பொருட்கள் வந்து கிடக்கூடாதுங்க. நம்ம காசு இல்லைங்களா, அதனால என்ன செய்யறீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி காய வச்சு நான் சொன்னபடி செய்யுங்க. இந்த வீடியோ பத்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.